வணக்கம் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் புக் ஒர்க் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன பாடம் அப்படின்னா ஒருமை பன்மை வேறுபாடு அறிவோம் அப்படின்னு ஒருமை அப்படின்னா என்னதுன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒன்றை குறிப்பது ஒருமை அதாவது நம்ம இப்போ ஒரு விரலை மட்டும் காட்டினோன்னா அது விரல் சொல்லுவோம் இதே அஞ்சு விரலையும் சேர்த்து காட்டினா விரல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன்றை மட்டும் காமிக்கிறது ஒன்றை குறிப்பது ஒருமை பலவற்றை குறிப்பது பன்மை இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு மரம் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் மரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஸ்கூல்ல காட்டுலலாம் பார்த்தா நிறைய மரங்கள் இருக்கும் மரங்கள் அப்படின் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் மரங்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா பலவற்றை குறிப்பது பன்மை ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை நம்மளுக்கு இப்போ உங்கள் புக்கில் ஒரு பசுமாடு கொடுத்துருக்காங்க இது ஒன்று மட்டுந்தான் இருக்குது அதனால ஒன்றை குறிப்பது ஒருமை கீழே பாருங்கள் பந்து மூணு இருக்குது அதாவது பலவற்றை குறிப்பதுனால இது பன்மை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க பசு பந்து நாய் விலங்கு கல் பூ மரம் பறவை நதி இவையெல்லாம் என்னது ஒன்று மட்டும்தான் சொல்லியிருக்கனால இது ஒருமை சொற்கள் ஆகும் அடுத்து கீழே பாருங்கள் பசுக்கள் மேலே கொடுத்ததே சேர்த்தெழுருக்காங்க பசுக்கள் பந்துகள் நாய்கள் விலங்குகள் கற்கள் பூக்கள் மரங்கள் இந்த கல் மரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது எழுத்து மாறும் லாஸ்ட் எழுத்து பறவைகள் நதிகள் இதெல்லாம் பலவற்றை குறிக்கிறதுனால இது பண்மை அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை பலவற்றை குறிப்பது பண்மை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க அது என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா கீழ்காணும் ஒருமை சொற்களை பன்மை சொற்களாக மாற்றி எழுதுக அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்னது குழந்தை இது பண்மையில் எப்படி வரும் குழந்தைகள் அப்படி சொல்லுவோம் அப்படின்னால குழந்தைகள்னு எழுதணும் செகண்டு வண்டு இது ஒன்று மட்டும் இருக்கிறனால ஒருமையாக கொடுத்துருக்காங்க இதை பண்மையில் எழுதும்போது வண்டுகள் அப்படி எழுதும் ஆடு பண்மையில் எழுதும்போது ஆடுகள் அடுத்து பழம் பழங்கள் காய்கள் இதில் என்னது ஒருமையை பன்மையாக எழுதியிருக்கோம் நீங்கள் பென்சில் வச்சு அழகாக எழுதணும் அடுத்த செகண்ட் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பன்மை கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒருமையாக எழுதணும் எப்படி கொடுத்தாலும் எழுத தெரிஞ்சுருக்கணும் ஒருமையை பண்மையாக மாற்றணும் பண்மையை ஒருமையாக மாற்றணும் ஒருமையை பன்மையாக மாற்றி எழுத தெரிஞ்சுருக்கணும் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் புத்தகங்கள் அப்படின்னா என்னது புத்தகம் செகண்ட் ஒன் ஆடைகள் ஆடை கடைகள் கடை அடுத்து பொம்மைகள் பொம்மை பாம்புகள் பாம்பு நத்தைகள் நத்தை அதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்மையை ஒருமையாக மாற்றி எழுதியிருக்கோம் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தஞ்சாவது பக்கத்தில் எடுத்துக்கோங்க எடுத்து பென்சிலில் அழகாக எழுதுங்க நன்றி